ஆய்வு செய்ய வந்திருக்கோம். மதுரையில் 12 அம்மா உணவகங்கள் இயங்குகிறது. காலையில் 1 ரூபாய்க்கு 1 இட்லி கொடுக்கப்படுகிறது. இந்த மத்தியான வேளையில் அதாவது தயிர் சாதம், சாம்பார் சாதம், கூடுதலாக நம்ம மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் இப்பொழுது இந்த மெனுவை மாற்றிருக்காங்க. விஜிடபிள் பிரியாணி, அடிஷனலாக விஜிடபிள் பிரியாணி, ஒரு நாளைக்கு விஜிடபிள், ஒரு நாளைக்கு காளான் பிரியாணி, இப்படி மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. சில பேர் நான்வெஜ் பெரியவர்கள் இருப்பாங்களே, அவங்களுக்காக முட்டை அவிச்சு வச்சுருக்கு. அது வந்து ஸ்பான்சராக, அது காசு கிடையாது, வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம். நம்ம இதில் மாநகராட்சி பணியாற்ற தூய்மை பணியாளர் ஏறத்தால 2000 மேற்பட்டவர்களுக்கு 3 வேளையும் இலவச உணவு இங்கேருந்து கொடுக்கப்படுகிறது. அவங்களுக்கு குடிநீர் எல்லாமே, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், உணவு உட்பட அந்த தூய்மை பணியாளருடைய பணி இன்றைக்கி வந்து மதுரை மாநகராட்சி மிக மிக அத்தியாவசியமாக இருப்பதனால அவங்களுக்கு இந்த பணி செஞ்சுருக்குறாங்க. இதை நம்ம ஆய்வு செஞ்சிட்ருக்கோம். இது வரைக்கும் வந்து 144,537 பேர் ஏறத்தால 10 நாட்களில் 12 அம்மா உணவகத்திலையும் சாப்பிட்டுருப்பவர்களுடைய எண்ணிக்கை 144,000 பேர். இந்த அளவுக்கு மக்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. சில பேர் ஒரு பைசா இல்லைனாலும் அவங்களுக்கும் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களே அவருக்கு கொடுத்து எழுத சொல்லியிருக்கிறார், அவங்களே அதை ஸ்பேர் பண்ணிக்கிறாரு. இது உண்மையிலே பாராட்டத்தக்கது, போற்றத்தக்கது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். வேறு என்ன சொல்லுங்கள்? அசைவம் உணவு இல்லை, அது தனியாக. அதாவதுங்க, சில பேர் பாவம், ஏன்னா மட்டன் கிடைக்கல, சில பேர் இதாக நினைப்பாங்க. அதனால் அது அவிச்சு தனியாக, அது இதோட ஒட்டுறதுலாம் கிடையாது. பொதுவாக முட்டை வந்து தனியாக அவிச்சு அங்கே வச்சுருக்காங்க, தனியாக வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் பிளேட்டு தனியாக வச்சுருக்காங்க. வேணுன்றவங்களுக்கு கொடுக்குறாங்க, வேணுன்றவங்களுக்கு. அது இலவசமாக தான், விலைக்கெல்லாம் இல்லை, இலவசமாக கொடுக்குறாங்க. தேவைப்படுங்க, அது தானே இப்போ இந்த இதுக்கு கண்டினியூ பண்ணுறது தானே. நம்ம அது மாநகராட்சி ஆணையாளருடைய தனிப்பட்ட முறையில் செஞ்சுருக்காங்க. தேவையான அனைவருக்கும் எல்லா இடங்களையும் கொடுக்குறாங்க. அது அரசாங்க மாண்பு முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும், வேற என்ன சொல்லுங்க? அத்தியாவசிய பொருட்களுக்கு மதுரையை பொறுத்தளவுக்கு தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு இப்போ கிடைத்து கொண்டு இருக்கிறது. நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய காவல்துறை ஆணையாளர், நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர், உயர்மட்ட மாவட்ட நிர அலுவலர்கள் கொண்ட ஒரு ஒரு கூட்டம் கருத்தரங்கு நடத்தப்பட்டது. அதில் நம்முடைய மொத்த உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். மதுரை மாவட்டத்துடைய உணவுப் பொருள் வியாபாரிய சங்கத்தை சேர்ந்தவங்க கலந்து கொண்டு மதுரைக்கு தங்குதடைந்து கிடைக்கணும், அவங்க கேட்டிருக்க சில குறைகள்லாம் அவங்களுக்கு சில வசதி செய்து கொடுக்கணும், காவல்துறையின் மூலம் செய்து கொடுக்கணும், வண்டி போக்குவரத்து இறக்கிறதுக்கு இதெல்லாம் செய்யணும். அதே மாதிரி ஆயில், எண்ணெய் வந்து தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு கிடைப்பதற்கு, எல்லா வகையான பிராண்டுகளும் கிடைப்பதற்கு இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சிறப்பாக நடவடிக்கை எடுத்து மதுரையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது வந்து இந்த அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடின்றி பணசருக்கு கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. மொத்த வியாபாரிகள் மூலமாக சில்லறை வியாபாரிகளுக்கு கொடுக்கப்பட்டு கீழே மாசுவீதியிலிருந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டு அவங்க எடுத்து போகிறதுக்கு வாகனங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கப்படுகிறது. எனவே எந்த விதமான அச்சப்பணம் தேவையில்லை.
அதெல்லாம் மாண்பும் முதலமைச்சர் சொல்லிட்டாங்க. இந்த உணவுப் பொருள் பதுக்கல் செயற்கையாக விலையேற்றம் செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அது குறித்து யார் தகவல் சொன்னாலும் சரி, காவல்துறைக்கோ மாவட்ட நிர்வாகத்துக்கோ தகவல் சொன்னால் அவங்களுக்கு பரிசு அளிக்கப்படும் சொல்லிட்டாங்க. இரும்பு கரம் கொண்டு அடக்கவும் சொல்லிட்டாங்க. நம்முடைய மொத்த வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. அவங்க நியாயமாக தர்மமாக நடந்து கொள்வாங்க, எந்த விதமான அச்சமும் தேவையில்லை. நீங்கள் தான் அதை கொஞ்சம் இப்போ தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி எந்த வியாபாரியும் இந்த நேரத்தை பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் மனிதாபிமானம் இருக்குது, அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, அவங்க சம்பாரித்து எங்கே கொண்டு போக போகிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் அவங்களும் உதவி செய்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி உணவுப் பொருள் வியாபாரிகள் இருக்கிறாங்க. எல்லாமே தங்கமான முதலாளிகள், அவங்க இந்த பணியை செய்கிறாங்க, சிறப்பாக செய்கிறாங்க. நம்ம தேவையில்லாமல் அவங்கள குற்றம் சொல்வது தவறு. எங்கேயும் அந்த மாதிரி பதுக்கல் இல்லை. ரெண்டாவது என்னென்னா, இப்போ கூட்டுற மொத்த விற்பனை பண்டக சாலை மூலமாக 34 பண்டக சாலைகள் இருக்குது, மொத்த விற்பனை பண்டக சாலைகள். அதுபோக 370 பிரைமரி பண்டக சாலைகள் இருக்குது, துணை பண்டக சாலைகள். அதுபோக 643 அம்மா சிறுபல் பொருள் அங்காடிகள் இருக்கிறது. இங்கெல்லாம் விலை கம்மியாக வெளி மார்க்கெட்டை காட்டிலும் 5% வந்து குறைவாக கொடுக்கப்படுகிறது. இப்போ அதில் 20 ரூபா போட்டிருக்குன்னா 19 ரூபா பொருள், 10 ரூபாய்னா 9 ரூபா 50 காசுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே மக்களுக்கு தமிழ்நாடகத்தை பொறுத்தளவுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தங்குதடைந்து கிடைக்கிறது. குறிப்பாக மதுரையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்னொன்று என்னென்னா, கூடுதலாக தகவல் வந்து நம்முடைய மதுரை மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் நம்முடைய நகர அலுவலர்கள் மண்டலத்துடைய துணை பதிவாளர்களை கொண்டு காய்கறிகள் தங்குதடையின்றி 100 வார்டுகளில் கிடைப்பதற்கு 100 வாகனங்களை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இன்றைக்கு கூடுதலாக 101 வாகனங்கள் மூலமாக காய்கறிகள் அவர்கள் இருக்கிற பகுதிக்கே கொண்டு சென்று விற்கப்படுகிறது. இதுபோக இந்த காய்கறிகளை பிரித்து பல பகுதியில் 30 இடங்களில் காய்கறிகள் பிரித்து சந்தைகள் மூலமாக விற்கப்படுகிறது. அங்கே விற்கப்படுகிற காய்கறிகள் அந்த என்ன அடக்க விலையோ அதுக்கு தான் விற்கிறாங்க. இன்றைக்கி தக்காளி விலை இன்றைக்கும் 15 ரூபா தான், வெண்டைக்காய் 20 ரூபா, இந்த மாதிரி 20 ரூபா 30 ரூபா இந்த மாதிரி விலை இன்றைக்கி ரொம்ப குறைவாக தான் இருக்குது. பசுமையான காய்கறிகள் இன்றைக்கி தமிழ் மதுரையில், அதுவும் குறிப்பாக மதுரையில் எல்லா இடங்களையும் கிடைக்கிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவதுங்க, பணத்தை பணம் வாங்குறதுக்கு தான் அறிகுறியாக இருந்துச்சு. இப்போ மாண்பு முதலமைச்சருடைய ஆணையை ஏற்று கூட்டுறவுத்துறை அமுதம் சிவில் சப்ளை உணவு கார்பரேஷன் மூலமாக நடத்துகிற அமுத அங்காடி மூலமாக நடத்துகிற நியாய விலை கடைகளுக்கு பொது விநியோக கடைகள் மூலமாக அவங்களுக்கு இன்றைக்கி ஏறத்தாழ 95.39% வந்து எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு. அந்த கார்டு வைத்திருக்கோம், எல்லாருக்கும் 1000 ரூபா மாண்பு முதலமைச்சருடைய அந்த ஆணையை ஏற்று இன்றைக்கி கொடுத்தாச்சு எல்லாருக்கும். இந்த பல அந்த அவங்களுக்குரிய பொருள் வந்து கடையில் தான் வந்து வாங்கணும், கடையில் வந்து அந்த பொருளை வாங்கி செல்லணும். அந்த பொருளும் தங்குதடையின்றி அவங்களுக்கு கிடைப்பதற்கு எல்லா வசதியும் செய்யப்பட்டிருக்கு. யாருக்காச்சும் ஒரு பொருள் வாங்காமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த பொருள் அடுத்த நாள் வந்து வாங்கிக்கொள்ளணும். ஏன்னா நாள்தோறும் இந்த கூட்டம் குறைவாக இருக்கணுன்றக்காக தான் 100 பேர் கொடுக்கப்படுகிறது. நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், கூட்டம் இருக்குன்னு அங்கே போய் பார்த்தேன், கடையில் 50 பேர் கரெக்டாக வரிசையாக நிற்கிறாங்க. 50 பேர்னா காலையில் 50 பேர், மாலையில் 50 பேர். வெயில் காலமாக இருக்கிறது, அதனால் மதியான நேரத்தில் வேணாம். காலையில் 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும், சாயங்காலம் மாலை 3 மணிலிருந்து 6 மணி 6.5 மணி வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சோசியல் அந்த டிஸ்டன்ஸு இப்போ நம்ம கடைபிடிக்கிறோம். மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நிர்வாகம் சிறப்பாக இருக்கிறது, எல்லா இடங்களையும் இருக்குது. எனவே அதை இந்த நேரம் உங்கள் மூலமாக தெரிவிச்சுக்கோங்க.